இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏனிங் ஆப்பை வந்து யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஏனிங் ஆப்பை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூசருமே 5000லேருந்து 10000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏனிங் ஆப்பை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூசருமே 5000லேருந்து 10000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஏனிங் ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரெஃபரல் கிடையாது, ஒர்க்கு கிடையாது, எதுவுமே இல்லாமல் இந்த ஏனிங் ஆப்பை யூஸ் பண்ணி 5000லேருந்து 10000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏனிங் ஆப்பில் யாரெல்லாம் இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லோருக்குமே 1300 ரூபாய் சைனப் பண்ண சமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைம் யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த ஏனிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு ஒரு யூசருமே கேரண்டியாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள், யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி இந்த ஏனிங் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு ஏனிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோட லிங்க், பேமெண்ட் ப்ரூப்பு, எல்லா விதமான டீட்டெயிலுமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் எனக்கான ஏனிங் அப்ளிகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏனிங் அப்போட நேம் பார்த்தீங்கன்னா விடி நெட்ஒர்க். இது ஒரு மைனிங் அப்ளிகேஷன். இந்த மைனிங் ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம மைன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த மைனிங் ஆப்பில் இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லோருக்குமே 5 டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அந்த 5 டோக்கனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் வந்து இருக்கும். இந்த மைனிங் ஆப்பில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலே 1300 ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைனிங் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம டெய்லி மைன் பண்ணுவோம். அப்படி மைன் பண்ணும்போது நமக்கு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அந்த டோக்கனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 260 ரூபா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைனிங் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு டோக்கனுக்கும் 260 ரூபா அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த மைனிங் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லோருமே இந்த மைனிங் ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு ஏனிங் ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா பைபிட்டோட சப்போர்ட் வந்து இருக்கு. பைபிட்டோட சப்போர்ட் இருக்கனால இந்த ஏனிங் ஆப்பில் வந்து ஜென்யூனாக பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. யாருமே இந்த ஏனிங் ஆப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏனிங் ஆப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு இந்த ஏனிங் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த பேஜில் கொடுத்துருக்க அந்த இன்ட்ரோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கான இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு வந்து கேட்பாங்க. ரெஃபரல் கோடு வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சைனப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து கேட்பாங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆகிற அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க அந்த வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த 3 டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற அந்த 1st டாஸ்க் வந்து நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டாலே அந்த 1st டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அந்த ஃபாலோ ட்விட்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் வந்து அந்த 1st பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் 1st டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 2nd டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு ரீட்வீட் வந்து பண்ணுங்கள். ரீட்வீட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ரீபோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டோட யூசர் பேஜுக்கு வந்து போயிருங்க. உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து நீங்கள் போயிருங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் ரீபோஸ்ட் பண்ண அந்த போஸ்ட் வந்து காட்டும். அந்த போஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் அந்த 2nd பாக்ஸில் அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க அந்த டெலிகிராம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களோட டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த 3rd பாக்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டெலிகிராமோட யூசர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க அந்த ஸ்டார்ட் மைனிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் கிரியேட் ஆனது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மைனிங்குமே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஒரு மைனிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லோருமே 12 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இந்த மைனிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ப்ராப்பராக மைன் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பராக மைன் பண்ணால் தான் ஒரு யூசருமே இந்த ஏனிங் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி 5000லேருந்து 10000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். நீங்கள் ப்ராப்பராக மைன் பண்ணலான்னா இந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. ஸோ எல்லோருமே ப்ராப்பராக மைன் பண்ணுங்கள். இந்த மைனிங் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இப்போதைக்கு வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. இன்னும் வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அதை பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். எல்லோருமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிருங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைனிங் ஆப்பை வந்து யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூசருமே நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன்
கமெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.